ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா, முத்துக்கு வந்து வீடியோ வந்து தன்னுடைய ஃபோனை திருடி வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க. அந்த விஷயமே அது தெரியாது. திருப்பதிக்கு அவரை வந்து போயிருந்தார். இன்றைக்கி அவர் திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து பார்க்கல. நேராக வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விஜயா கிட்ட வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் வாங்கிட்டு வராருன்னு விஜயா வந்து, ஆமாம் இப்போ ஸ்வீட்டு அது ஒன்று தான் குறைச்சல் சொல்கிறாங்க. அண்ணாமலை எல்லாருமே மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஆளாளுக்கு மூஞ்சி திருப்பிங்க? மீனா மீனா அப்படின்னு கத்துற. ஆமாம், அவள் எங்கே இந்த வீட்டில் இருக்கா? ஏன் மீனாக்கு என்னாச்சு? மீனாக்கெலாம் நல்லா இல்லை, நல்லா குண்டு கட்டையாட்டம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க, என்னாச்சுன்னு கேட்குறாரு. இந்த விஷயமே உனக்கு தெரியாதான், வீடியோ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. என்ன வீடியோன்னு சொல்கிறாரு. உடனே மனோஜ் ஓடி வந்து வீடியோ கட்டுறாரு. அதை பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு முத்து. இந்த வீடியோ எப்படி இப்படி பேசி, இப்போ சோசியல் ட்ரெண்டாட்டு எல்லோரும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. சின்ன பையன் எந்த அளவு திருடியிருக்கான் பார்த்தியா, அம்மா படத்தை திருடினது இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு முத்து வந்து பயங்கர அதிர்ச்சியாகிறாரு. இதுக்கப்புறம் தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஓ தன்னுடைய மொபைல் தொலைஞ்சதுக்கு காரணம் இந்த வீடியோவை எடுத்து யாரோ வெளியிடணுங்கிறதுக்காக தான் வேணும்னு பிளான் பண்ணி போடுறாங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இனிமேல் தான் அவர் கண்டுபிடிக்க போகிறாரு. இதை பார்த்து அப்படியே சாக்காயிடுறாரு. இந்த வீடியோ எப்படி வெளியாச்சுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மீனா கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்கிறாரு. மீனா இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை காலடி வைக்கக்கூடாது, அவளுக்கு இந்த வீட்டுக்கு இந்த உறவு அறுந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மருமகளுக்கு மாமியாருக்கு என்ன உறவு வந்திருக்கலாம், அவள் என்னோடய பொண்டாட்டி, கணவன் மனைவிக்குள்ளே உறவு ஒரு நாள் அறாதா, என் பொண்டாட்டியை அந்த வீட்டுக்குள்ளே வருவாள், உங்கள் மருமகளாக வராட்டாலும் அப்படின்னு சொல்கிறாள். இதை கேட்டு விஜயா அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாருன்னு. அதுக்கு அண்ணாமலை வந்து எந்த பதிலுமே வந்து சொல்லலை. உடனே ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட்டிகிட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா இதோட மீனா மீனா வெளியில் போயிட்டு அடுத்து முத்துவும் வெளியில் விரட்டி விட்றலான்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ மீனா மறுபடியும் வராங்க. அதே சமயம் முத்து கூட்டு போகிற அப்படியே சாக்காய் என்ன சொல்கிறது தெரியாமல் திருத்தன்னு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நேரம் முத்து வந்து அங்கே போகிறாரு. முத்துவை பார்த்த உடனே மீனா அவங்களாம் அம்மா கிட்டலாம் கதறி எழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா சீதா சாப்பிடு சாப்பிடு சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஆமாம் இப்போ சாப்பாடு ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாமல் ஏதோ அந்த சிட்டி வந்து சொல்லி கொடுத்து வேணுனே பண்ணியிருக்காமா, தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தம்பி வந்து கதறி சத்தியா கதறி எழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதறி அழுதுட்டு அந்த சமயம் வந்து கரெக்டாக வந்து முத்து வந்துடுறா. என்னங்க அப்படி சொல்லி முத்து வந்து மீனா எல்லாம் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்கிற உடனே கதறி அழுறான். உடனே காலில் வந்து விடுறேன், என் காலில் நீ எதுக்கு விடுற, சத்தியா எல்லா விஷயத்தையும் சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து தெரிஞ்சு தான் என்னோடய கையை ஒழிச்சு உங்களோட சண்டை போட்டிருக்கீங்க. ஆனால் எங்கிட்ட கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலை. அதை வந்து எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீங்கள் வந்து அதை பாதுகாப்பாக அப்படியே வச்சுருந்தீங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ நல்ல மனசு, ஆனால் இப்போ எப்படியும் அது வெளிவந்துச்சுன்னு சொல்லி கதறி அழுறாங்க. சத்தியாவும் அதை எதுக்கு சொல்லணும், ஏதோ சின்ன பையன் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன் அதுக்காக அதை சொல்லணுமா அப்படி கேட்குறாரு. மீனா அந்த விஷயத்தை கூட நான் எதுக்காக கை ஒடிச்சுங்க கேட்ட கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களா, சொல்லவே இல்லை, மறைச்சிட்டீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய தெய்வம் மாதிரிங்க அப்படி சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கேன். சரி போதும் போதும் கிளம்பு, அப்படி எங்கே கிளம்பணும், நம்ம வீட்டுக்கு தான், என்னங்க இப்படி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. நீ வாயை மூடு மீனா, நீ நம்ம வீட்டுக்கு வரதான் போகிற அப்படி, நீ வாயை, நீ உனக்கு என்ன அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கதறி அழுறாங்க. ஒன்று நீ முதல்ல கிளம்பு, இதெல்லாம் எடுத்துகிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு நீ கிளம்பு அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து முத்துவை கட்டி பிடிச்சி கதறி அழுறாங்க. நீ உங்களை மாதிரி ஒரு கணவன் கிடக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு கதறி அழுறாங்க. அதே சமயம் அங்கே வந்து காட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வீடியோ வந்து ட்ரெண்டாகிருக்கு. இந்த சின்ன பையன் எப்படி வந்து திருடுறான் பார்த்தீங்களா, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வரப்போகிறாங்களா அப்படின்னு வந்து தெரியல. போலீஸ் வந்து விஜயா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனால் போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா முத்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்போ வந்து நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லி தப்பிக்கலாம். அப்போ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் முத்து மீனாவோட நகையை, மனோஜ் விஜயா ரெண்டு பேருமே நகையை வந்து திருடியிருக்காங்க. திருடுனது மட்டும் இல்லாமல் அதை வந்து கவரையும் சொல்லி மாற்றியும் வச்சுருக்காங்க. அதுக்கும் ஆதாரம் இருக்குது. அப்போ அதே நிகழ்ச்சி நானும் அப்போ மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விஜயா வந்து பயந்து போய் வாயை மூடிடுவாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. 100,000 ரூபாயை முத்து வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனால் மனோஜ் நகையை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த நகையை வந்து திருப்பி, மீனாவோட நகையை இந்த வந்து திருப்பி கொடுக்கல. மீனா வந்து அப்பாவி வாயை மூடிக்கிட்டு எதுவும் சொல்ல முடியாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து இந்த கேள்வியை கேட்பார் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயாவை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கேள்வி கேட்டால் போதும், அப்போ நானும் மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அப்போ மனோஜை நானும் அடி என்ன அடிப்பேன், மீனா அடிக்கலாமா, நீங்கள் சிற்பகழ்த்தி அவனை அடிச்சிருக்கீங்க, அப்போ நான் மனோஜை சிற்பகழ்த்தி என் பொண்டாட்டு நகை எடுத்து நான் அடிக்கட்டுமான்னு முத்து வந்து தரமாக ஒரு கேள்வி கேட்கணும். அப்போ தான் வீட்டில் வந்து பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ரித்துவோ மீனாவோ வந்து பார்த்திங்கன்னா மனோஜை வந்து அடிக்கவும் இல்லை, கேள்வி கேட்டதும் நிறுத்திட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சுட்டா. அதே சமயம் விஜயாவும் சேர்த்து தான் அடிக்கணும். விஜயாவுக்கு இந்த அளவு ஆத்திரம் வர்றதுக்கு தன்னுடைய 100,000 ரூபாய்க்கு இந்த ஆத்திரம் வந்தது. அவளுடைய 10 பவுன் நகையை அவங்க எடுத்துட்டாங்க. 10 பவுன் நகைன்னா இன்றைக்கி 6 லட்சம் ரூபா. 6 லட்சம் ரூபா எடுத்தது மட்டும் இல்லாமல் நகையை மாற்றி வச்சுருக்காங்களே. இந்த கேள்வியை அண்ணாமலையும் வந்து கேட்காம வாய முடிக்கிட்டு இருக்காரு. மீனாவும் கேட்கல. முத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. முத்து கேட்பாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். கேட்டால் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மனோஜும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், ரோகிணியும் வெளியில் போனால் நாங்கள் 2 பேரும் வெளியில் போகணும் அப்படி சொல்கிறாங்க. ஒருவேளை பிரச்சனை நிறைய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீனாவை கூட்டிகிட்டு அவர் தண்ணி கொடுத்துடும் போக கூட வாய்ப்பு இருக்குது. மீனாவும் முத்துவும் தண்ணி கொடுத்துன இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து வெளிவந்துருக்கு. ஒருவேளை வீட்டில் பிரச்சனை அப்படின்னால தண்ணி கொடுத்துன கூட்டிகிட்டு போகிறாங்களா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறதா? ரோகிணி தான் அந்த ஃபோனை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிச்சு பார்த்தா வந்து தெரியும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க நேற்று நான் வாக்கிங் போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன்ட்டு ஃபோனை வந்து நிறைய இடத்துக்கு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து இவருடைய முத்துவோட ஃபோன் வந்து தொலைஞ்சி போயிருக்கு. சட்டையில் வச்சு அங்கே வச்சேன்னு தேடி தேடி பார்த்துருக்காரு. நிறைய தடவை தொலைஞ்சி போச்சு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரோகிணி வந்து தன்னை பழிவா தன்னை வந்து இப்படி வெளியில் விட்டு தன்னுடைய மச்சினனை பழிவாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி ரோகிணியோட விஷயம்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக முத்து வந்து கேவலப்படுத்துவார். ஏன்னா எப்போ வந்து சோசியல் மீடியாவில் போட்டோம் வாழ்க்கையை நீ வந்து நாசம் பண்ணிட்டு, அதே மாதிரி இப்போ நாளைக்கே அந்த ரோகிணியோட விஷயம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா முத்து வந்து சும்மா விடமாட்டார். அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆகாதவன் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காள். கல்யாணம் ஆகி இப்போ கணவர் இறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை இருக்குது. அப்பா அம்மா சிங்கப்பூர்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இறந்துட்டான்னு சொல்லியிருக்காங்க. அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. அதுவும் ஒரு ஏழை விட்டு பொண்ணு. இப்படி அடுக்கடுக்காக பொய்க்கு மேலே பியூட்டி பார்லர் சொந்தமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதில் வேலைக்கு தான் இருக்காங்க. மீனா மாதிரி அவளும் ஒரு ஏழை விட்டு பொண்ணு தான். என்ன மீனா வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கா, அவள் ஏதோ படித்து வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கான். இப்படி வந்து அடுக்கடுக்காக உண்மையில் தெரிகிற விதத்தில் கண்டிப்பாக வந்து முத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியை வந்து கண்டிப்பாக கேவலப்படுத்தணும், பதிலுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு சாதகமாகவே ரோகிணி மனோஜ் அப்படின்னு அவங்க 2 பேருக்கு சாதகமாகவே இந்த கதையை வந்து நகர்த்திட்டு போகிறாரு. முத்து மீனா வந்து பிடிக்காத மாதிரியே அவங்களுக்கு எதிராகவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும். அதனாலே இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் முதல் ரேட்டிங்கில் இருந்தது. எப்போ டைரக்டர் வந்து முத்து மீனாவை வந்து எப்போ பார்த்தாரோ அவமானப்படுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு மனோஜ் ரோகிணியை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறாரோ அப்போவே இந்த சீரியல் வந்து 7வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்போ கூட வந்து நல்ல ஒரு சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஆதரவாக ஹீரோ ஹீரோயினுக்கு ஆதரவாக இருந்தால் அந்த சீரியல் முதல் இடத்துக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப அதே தப்பை செஞ்சான்னா டிஆர்பி ரேட்லேருந்தே விலகி போகக்கூட அந்த வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோக்கள் எல்லாமே தயவுசெய்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன், அதையெல்லாம் பாருங்கள். ஏன்னா போன மாதம் எனக்கு வந்து பணம் வரவே இல்லை. போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா $30 தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி $70 தான் வந்திருக்கு. அதனால் இந்த மாதம்தான் எனக்கு வந்து $100 வந்து ஆயிருக்கு. எப்போவுமே மாதம் 6 மாதமாக கண்டினியூவாக எனக்கு வந்கு $100 மேலேயே வந்திருக்கு. $100, $150, $200, $250 வரையும் வந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வெறும் $30 தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த தடவை நான் ரொம்ப கடினமாக உழைச்சி நான் தூங்காமல் சாப்பிடாமல் காலையிலேருந்து ராத்திரி வரையும் கடினமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போடுறதுனால தயவுசெய்து என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் நிறைய வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வாட்ச்.